பெற்றோரை இழந்த குழந்தைகள் நிவாரணம் பெறுவது எவ்வாறு? தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனாவால் மேலும் ஒரு சிங்கம் உயிரிழப்பு. இரண்டு பெண் சிங்கங்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல். வைகை பல்லவன் சிறப்பு ரயில்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் இயங்காது. பராமரிப்பு காரணங்களுக்காக சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகராக பாரதிய ஜனதா எம்எல்ஏ செல்வம் பதவியேற்பு. 45 நிமிடங்கள் நடைபெற்ற அவை நிகழ்வு காலவரையின்றி ஒத்திவைப்பு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் வறண்ட வானிலையும் நிலவும் என வானிலை மையம் தகவல். யூரோ கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் குரூப் எஃப் பிரிவில் பிரான்ஸ் போர்ச்சுகல் அணிகள் வெற்றி. இந்திய பாதுகாப்பு படைகளின் தயார் நிலையை அதிகரிக்கும் நடவடிக்கையாக சரக்கு ரயில் வழித்தடத்தில் ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் செல்லும் சோதனையில் இந்திய ராணுவம் வெற்றி கண்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை மத்திய அரசு விலக்கிக் கொண்டுள்ளதை அடுத்து இடைநிலை தளம் என்ற அந்தஸ்தை ட்விட்டர் நிறுவனம் இழந்துள்ளது. கோவிட் பெருந்தொற்றின் மூன்றாவது அலையை சமாளிக்க 5000 இளைஞர்களுக்கு மருத்துவ உதவியாளர்களுக்கான பயிற்சி அளிக்கப்படும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க அரசை விமர்சித்து முதல்வர் மம்தாவுக்கு அம்மாநில ஆளுநர் எழுதிய கடிதத்தை ட்விட்டரில் வெளியிட்டதற்காக மாநில அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவியரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி டேராடுன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக கூறி அங்கிருந்து தப்பிய சிவசங்கர் பாபா டெல்லியில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது நீர் அருந்துங்கள் என கொக்கோ கோலா பாட்டிலை ஒதுக்கி வைத்த பிரபல கால்பந்து வீரர் ரொனால்டோவால் அந்நிறுவனத்தின் மதிப்பு ரூபாய் 29,000 கோடி அளவுக்கு சரிந்தது. ஏமன் அருகே 200 அகதிகளுடன் சட்டவிரோதமாக வளைகுடா நாடுகளுக்கு சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 25 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியோரை தேடும் பணி தொடர்கிறது. G7 தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தங்கள் நாட்டை அச்சுறுத்தும் விதமாக தங்களுடைய வான்பகுதியில் 28 போர் விமானங்களை சீனா பறக்கவிட்டுள்ளதாக தைவான் புகார் தெரிவித்துள்ளது. மியான்மர் நாட்டின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அங்குள்ள சின் மாகாணத்தின் முதல்வர் சலா லியான் மற்றும் 24 எம்பிக்கள் உள்ளிட்டோர் மிசோரமில் தஞ்சம் புகுந்துள்ளனர். சீனாவின் ஜன்ஃபன் மாவட்டம் ஷியான் நகரில் குடியிருப்பு பகுதியில் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பெற்றோர்களை இழந்து தவிக்கும் குழந்தைகளின் நலன் கருதி அவர்களின் பெயரில் ரூபாய் 5 லட்சம் வைப்பு நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளின் பெயர்களில் ரூபாய் 5 லட்சம் வைப்பு தொகையாக செலுத்தப்படும். குழந்தைக்கு 18 வயது பூர்த்தி அடையும் போது வட்டியுடன் சேர்த்து அந்த தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் பட்டியலை ஆட்சியர்கள் தயார் செய்து வருகின்றனர்.
தாய் தந்தையை இழந்த குழந்தைகளை பொறுத்தவரை குடும்ப ஆண்டு வருமானம் கணக்கில் கொள்ளப்படாமல் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு நிதியுதவி மற்றும் கல்விச் செலவை அரசே ஏற்கும். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருந்தால் அதே பள்ளியில் தொடர்ந்து படிக்கலாம். தனியார் பள்ளியில் படித்தால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பிஎம் கேஸ் அல்லது மாநில அரசு நிதியிலிருந்து கல்வி கட்டணம் அளிக்கப்படும். அந்த குழந்தைகள் இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் வரையிலான செலவை அரசே அளிக்கும். அத்துடன் இந்த திட்டத்தின் கீழ் குழந்தையை பராமரிக்கும் உறவினர் அல்லது பாதுகாவலருக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும். அரசு ஊழியர் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களின் குழந்தைகள் அரசாங்கம் வழங்கும் இந்த சிறப்பு நிதி மற்றும் கல்வி செலவு சலுகையை பெற முடியாது என அரசு அறிவித்துள்ளது. குடும்ப வருமானத்தால் பாதிக்கப்பட்டிருந்த எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இந்த அரசு வந்து இந்த அரசுக்கு நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிவாரண தொகையும் எனக்கு படிப்பு செலவுக்கும் ஆசை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா படித்து எனக்கு வேலை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆன்லைன் வாயிலாக ஃபாஸ்டாக் அட்டைகள் வழங்கப்படுவதாக செய்யப்படும் விளம்பரங்களை நம்பி பலரும் ஆன்லைனில் பணம் கட்டி ஏமாந்து வருகின்றனர். இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு புகார்கள் வந்ததை அடுத்து ஆன்லைன் வாயிலாக யாரும் பணம் கட்டி ஏமாற வேண்டாம் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுபோன்ற முறைகேடுகள் தொடர்பான விவரங்களை ஆணையத்தின் 1033 என்ற அவசர கட்டுப்பாட்டு அறைக்கும் etc.nodal@ihmcl.com என்ற மின்னஞ்சல் முகவரிகளும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் 15 சட்டப்பேரவையின் 21வது சபாநாயகராக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் பதவியேற்றார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இதையடுத்து முதல்வராக ரங்கசாமியும் தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணனும் அடுத்தடுத்து பதவியேற்றனர். இதற்கிடையில் கடந்த வாரம் சபாநாயகர் தேர்தல் குறித்து சட்டப்பேரவை செயலர் அறிவித்தார். பாரதிய ஜனதா எம்எல்ஏ செல்வத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் சட்டமன்ற மாண்புப்படி சபாநாயகர் செல்வத்தை முதல்வர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். புதுச்சேரி வரலாற்றில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ஒருவர் சட்டப்பேரவை சபாநாயகராக பொறுப்பேற்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து 45 நிமிடங்கள் நடைபெற்ற புதுச்சேரி பேரவை கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. உலகம் முழுவதும் வேகமாக பரவிய கொரோனா தொற்று விலங்குகளையும் விட்டு வைக்கவில்லை. முதலில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் விலங்குகளுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் ஹைதராபாத்தில் உள்ள நேரு உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்ட சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி சென்னை வண்டலூரில் பூங்காவில் உள்ள சிங்கங்களுக்கு தொடர் இருமல் இருப்பது ஊழியர்கள் மூலம் தெரியவந்தது. அதன் பின்னர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் அன்றைய தினமே உடல் சோர்வுடன் காணப்பட்ட சிங்கங்களின் சளி மாதிரிகளை சேகரித்து மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ICAR உயர் பாதுகாப்பு விலங்கு நோய்கள் தேசிய நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த பரிசோதனை முடிவில் 14 சிங்கங்களில் 10 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்தது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 9 வயது உடைய நீலா என்ற பெண் சிங்கம் இறந்துவிட்டது. தற்போது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனாவுக்கு ஆண் சிங்கம் ஒன்று உயிரிழந்தது. மேலும் 2 பெண் சிங்கங்களின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் இருந்து வருகிறது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் எஞ்சிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களில் மிதமான மழையும் சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜூன் 19-20 கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனத்தின் காரணமாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும். சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் அருகே முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் ஜூன் 18, 23, 25, 30 ஆகிய தேதிகளில் மதுரை சென்னை வைகை சிறப்பு ரயில் மற்றும் சென்னை காரைக்குடி பல்லவன் சிறப்பு ரயில் ஆகியவை விழுப்புரம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரில் உள்ள விளையாட்டு அரங்கில் குரூப் எஃப் பிரிவில் இடம்பெற்றுள்ள போர்ச்சுக்கல் ஹங்கேரி அணிகள் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதையில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. 84வது நிமிடத்தில் போர்ச்சுக்கல் வீரர் ரஃபேல் குரேரோ ஹங்கேரியின் தடுப்பு அரணை உடைத்து கோல் போட்டார். இதனால் போர்ச்சுக்கல் அணி முன்னிலை பெற்றது. 87வது நிமிடத்தில் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பில் கோல் அடித்து அசத்தினார். 92வது நிமிடத்தில் ரொனால்டோ மீண்டும் கோல் அடித்து யூரோ வரலாற்றில் புதிய சாதனை படைத்தார். 2 கோல் அடித்ததன் மூலம் யூரோ வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையை ரொனால்டோ பெற்றார். இறுதியில் 3-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல் அணி வெற்றி பெற்றது. அதே பிரிவில் இடம்பெற்றுள்ள பிரான்ஸ் ஜெர்மனி அணிகள் ஜெர்மனி நாட்டின் முனிச் நகரில் உள்ள விளையாட்டு அரங்கில் மோதின. 20வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் ஹெர்னாண்டஸ் அடித்த பந்தை கிளியர் செய்ய ஜெர்மனி வீரர் மேட் ஹேமல்ஸ் முயற்சித்த போது அது சுய கோலாக மாறியது. இதன் மூலம் 1-0 என்ற கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. கொரோனா நோய் தொற்று பரவல் குறைந்து வருவதை அடுத்து கேரளாவில் நாளை முதல் தளர்வுகளுடனான ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இதனையடுத்து அம்மாநிலத்தில் கொரோனா விதிமுறைகளுடன் பேருந்து போக்குவரத்து, மதுபான கடைகள், பார்கள் ஆகியவை திறக்கப்படுகின்றன. சென்னையின் குடிநீருக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழகம் வந்தடைந்தது. கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தமிழக எல்லையான 0 பாயிண்டில் வினாடிக்கு 200 கனஅடி தண்ணீர் வந்தடைந்தது. இதனை பால்வளத்துறை அமைச்சர் நாசர், திருவள்ளூர் ஆட்சியர் உள்ளிட்டோர் மலர்தூவி வரவேற்றனர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லண்டன். அது அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இங்கிலாந்து. கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்றிரவு தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணைக்கு வந்தடைந்தது. இதனையடுத்து தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணை திறக்கப்பட்டது. காவிரியில் 500 கனஅடியும், வெண்ணாற்றில் 500 கனஅடியும், கொள்ளிடத்தில் 500 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும் என மொத்தம் கல்லணையில் இருந்து 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால்
முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழகத்திற்கான நீர்த்திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி முல்லை பெரியாறு அணைக்கு வினாடிக்கு 2808 கனஅடி நீர் வந்து கொண்டு இருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 131.70 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து தமிழகத்திற்கு குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக திறக்கப்படும் நீர் வினாடிக்கு 900 கனஅடியிலிருந்து 1400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவு விவசாயிகள் தென்னை விவசாயத்தை மேற்கொண்டுள்ளனர். நிலத்தடி நீர்மட்டம் பெருமளவு குறைந்ததால் நீரின்றி தென்னை மரங்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வைகை அணையில் இருந்து பேரணி வரை 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிமெண்ட் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளதால் வைகை அணைக்கு கீழ் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கொல்லப்புறம் ரெங்கநாதபுரம் ஏ வாடிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்பில்லாமல் தற்போது 800 அடிக்கு கீழ்தான் தண்ணீர் கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. முதலாம் கிளை கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தினால் தங்கள் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் அத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மருங்கூர் கிராமத்தில் உள்ள மின் மாற்றியை பயன்படுத்தி 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 70 ஏக்கர் பரப்பில் நெல் சாகுபடி செய்துள்ளனர். கடந்த 7 மாதங்களில் இந்த மின் மாற்றி 5வது முறை பழுதாகியுள்ளதாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் பழுது பார்க்கப்படாததால் தாங்களே சொந்த செலவில் பழுது நீக்கி விவசாய பம்பு செட்டுகளை பயன்படுத்தி வந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 20 நாட்களாக மின் மாற்றியில் பழுது காரணமாக பாசன நீரின்றி நெற்பயிர்கள் கருகி விளைநிலங்கள் பாலம் பாலமாக விடித்து காணப்படுகின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியம் போர்க்கால அடிப்படையில் உடனே பழுது நீக்கி மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மின்சார வாரியம் பொறியாளரிடம் கேட்டதற்கு 3 தினங்களில் பழுது சரி செய்யப்படும் என தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நிர்ணயித்த அளவை விட கூடுதலான குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதால் மின்மாற்றி அடிக்கடி பழுதாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தில் 150 கோடி ரூபாய் செலவில் சிறு மீன்பிடி துறைமுக அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர கிராம மீனவர்கள் 490 பைபர் படகுகள் 80 கட்டுமரங்களை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இப்பகுதி மீனவர்கள் மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கும் மீன்களை இறக்கி சுகாதாரமான முறையில் சந்தைப்படுத்தி விற்பனை செய்யவும் வலைகளை பின்னுவதற்கும் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் மீனவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆறுகாட்டுத்துறை கிராமத்தில் மீனவ மக்களின் குறைகளை போக்கும் வகையில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் சிறு மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மீன்பிடி துறைமுகம் அமையவுள்ள தெற்கு பகுதியில் 1300 மீட்டர் நீளத்திற்கும் வடக்கு பகுதியில் 1080 மீட்டர் நீளத்திற்கும் கடற்கரையில் அலை தடுப்பு சுவர் அமைப்பதற்காக லாரிகளில் வாராங்கற்கள் கொட்டும் பணி நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டாரத்தில் விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடியின் போது கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து வேளாண்துறை அதிகாரிகள் ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர். ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கடந்த 1 மாதமாக மழை பெய்ததால் 35 கிராமங்களில் மானாவரியாக நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நிலக்கடையில் வேரழுகள் தண்டழுகள் மற்றும் இலைப்புள்ளி ஆகிய நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கூடுதல் மகசூல் பெற ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய தென்னை நார்கழிவு உரத்தினை இட்டு உழவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வேளாண்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றனர். விவசாயிகள் சாகுபடி குறித்த கூடுதல் தகவல்களை பெற காடையம்பட்டி தாரமங்கலம் ஓமலூர் ஆகிய வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தினை அணுகி பயன்பெறுமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் நந்திதுர்கம் பகுதியில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நுழைந்து தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களை கடந்து கடலில் இணைகிறது. இந்த ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 10 நாட்களாக தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக KRB அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. 52 அடி உயரம் கொண்ட KRB அணைக்கு தற்போது வினாடிக்கு 251 கனஅடி நீர் வருகிறது. கடந்த 10 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 38 அடியிலிருந்து 4 அடி உயர்ந்து 42 அடியை எட்டியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் கர்நாடக மாநிலத்தில் மழை தீவிரமடைந்தால் மேலும் நீர்வரத்து அதிகரித்து அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையின் காரணமாக அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் காவிரி கரையோர பகுதிகளில் இயந்திரங்கள் இல்லாமல் எருதுகள் மூலமாக உழவு பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி கரையோர பகுதிகளான ரெட்டியூர், கோல்நாயக்கன்பட்டி, காவிரி கிராஸ், சிக்கானூர், நவப்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் விவசாயிகள் நெல் நடவு பணியில் உழவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் இதுவரை கால்நடைகளை தவிர்த்து இயந்திரங்கள் மூலமாக உழவு பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது எருதுகள் மூலமாக மீண்டும் உழவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எருதுகள் கொண்டு விளை நிலங்களை ஆழமாக உழவு செய்தால் மண் தளர்ந்து அதிக விளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் சொல்கிற மாதிரி எல்லாம் இந்த கை கால்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், இடைவெளி விட்டு போகணும், பேசஞ்சர் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், ரெண்டு பேர் ஏற்ற சொல்கிறாங்க. அதேமாதிரி ரெண்டு பேர் அந்த மாதிரி நாங்கள் சோசியல் சர்வீஸும் பண்ணுறோம். சரி, வீட்டில் லாக்டவுனில் இருக்க முடியல, சரி அதனால் சோசியல் சர்வீஸ் மாதிரி ஒரு 10 வண்டி பண்ணின்னு இருந்தோம் ஒரு வாரம். இப்போ எங்களுக்கும் வருமானம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஆஃபீஸு எதுவுமே இல்லை, 30% வரணுன்றாங்க. வருமானம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த கொரோனாவில். வேறு என்ன சொல்கிறது, ஊசி கிடைக்க மாட்டேது. பிரைவேட்டில் போனால் 1200-1300 நாங்கள் இல்லாதவங்க எப்படி போவோம்? எல்லாம் சேஃபாக பிடிச்சிடலாம் மேடம். அது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது மறுபடியும் நம்ம நடந்தால் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கட்டுப்படுத்தும். டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், என்ன மாஸ்க் கொடுக்கணும், அது என்ன இருக்குது. கொரோனா பரவாமல் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றினா மெயின் வந்து தடுப்பூசி போட்டுக்கணும், சரிங்களா? தடுப்பூசி போட்டுனாவே நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ நாங்களாம் வந்து 2 தடுப்பூசி போட்டுக்கிறோம். 45 நாள் கழித்து ஒரு தடுப்பூசி போட்டு 45 நாள் கழித்து 2வது தடுப்பூசி போட இப்போ 50 நாளாகுது. நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் போயின்னு தான் வந்துருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தடுப்பூசி பற்றி பயப்பட தேவையில்லை. கொரோனாக்கு சமூக இடைவெளி தேவை, முகக்கவசம் தேவை, அதோட கபசுர குடிநீர் கண்டிப்பாக தேவை. நிலவேம்பு கசாயம் குடித்தாலும் இந்த கொரோனாவுக்கு உடம்புல ஊறி போச்சுன்னா கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. அதனால் மக்கள் வந்து அரசாங்கம் சொல்கிறத கேட்டு ஒத்துழைப்பு செய்யணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோ கொரோனா வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் தான். ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தா சோஷியல் டிஸ்டன்சிங் எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியல. ரெகுலர் லாக்டவுன் மாதிரியே எனக்கு தெரியல. எல்லாருமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பண்ண லாக்டவுனை கம்ப்ளீட் லாக்டவுனாக போட்டிருந்தாங்கன்னா, யாருமே வெளில வரக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் இன்னும் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து கீப்அப் பண்ணணும், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்க பார்க்கணும். இதை கொரோனாவை நம்ம இது பண்ணிக்கலாம். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கனமழை காரணமாக வால்பாறையில் உள்ள நடுமலை 6 குளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிர்லா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வால்பாறையில் 39 மில்லிமீட்டர் மழையும், சோலையார் அணைப்பகுதியில் 52 மில்லிமீட்டர் மழையும், நீரார் அணைப்பகுதியில் 100 மில்லிமீட்டர் மழையும், சின்னக்கல்லார் பகுதியில் 107 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சின்னக்கல்லார் பகுதியில் 10.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையார் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2822.32 கனஅடியாகவும் அணையின் நீர்மட்டம் 3295.70 கனஅடியாக உள்ளது. அணையின் நீர் இருப்பு 1505.65 TMC தண்ணீர் உள்ளது. அணையின் உயரம் 165 அடிக்கு 65.70 அடி உயரமாக தண்ணீர் உள்ளது. மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் தென்னை ஓலையில் கிடுகு பின்னி
தள்ளாத வயதிலும் சொந்த உழைப்பில் உயிர் வாழ்ந்து வருகிறார் மூதாட்டி ஒருவர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த ராணி மகாராஜபுரம் விலக்கு பகுதியில் கோவில் விளை பகுதியைச் சேர்ந்தவர் நானகர முத்து வள்ளியம்மாள். 85 வயது மூதாட்டியான இவர் தனது தள்ளாத வயதிலும் உறவுகள் அனைத்தும் கைவிட்ட நிலையில் தினமும் தென்னை ஓலையில் கிடுகு பின்னி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் உணவு தேவையை பூர்த்தி செய்து வருகிறார். தினமும் காலை 6 மணிக்கு ராணி மகாராஜபுரம் விலக்கு வரும் வள்ளியம்மாள் தென்னை ஓலையில் ஒற்றை கிடுகு மற்றும் இரட்டை கிடுகு பின்ன ஆரம்பித்து மாலை பொழுதில் வீடு திரும்புகிறார். இவர் பின்னும் கிடுகுகள் பக்கத்து மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த கிடுகுகள் குடிசை வீடுகளின் கூரைகள் வேயவும் கோவில் விழாக்கள் திருமண சடங்குகள் இறப்பு நிகழ்ச்சிகளிலும் மற்றும் பொது நிகழ்ச்சிகளிலும் பந்தல் போட பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நாள் 1 க்கு 50 முதல் 100 ரூபாய் வரை சம்பாதித்து தரும் இந்த தொழிலையே தன் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளார். இன்றைய இளம் தலைமுறையினர் தென்னை ஓலை கிடுகுகள் குளிர்ச்சியை தரும் தன்மை வாய்ந்தது என்று உணராமல் பாரம்பரிய தொழிலான தென்னை ஓலை கிடுகுகள் இன்று அழிந்து வரும் நிலையில் உள்ளது. தன்னுடைய காலத்தோடு இந்த ஓலை பின்னும் தொழில் முடங்கி போய்விடுமோ என்று வேதனை கொள்ளும் மூதாட்டி தென்னை மர கைவினைப் பொருட்கள் சங்கத்தின் மூலம் அழிந்து வரும் இந்த கைத்தொழிலை அரசு ஊக்கப்படுத்தி மேலும் வளர்த்திட தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இளைய தலைமுறையினரிடம் இந்த கைத்தொழில் பற்றிய விழிப்புணர்வினை கொண்டுவர வேண்டும் என்று திருச்செந்தூர் பகுதி சமூக ஆர்வலர்கள் பலரும் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே குறுவை சாகுபடிக்கான அறுவடை பணிகள் முடிந்த நிலையிலும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இன்னும் திறக்கப்படாததால் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மழை பெய்யும் பட்சத்தில் நெல் மூட்டைகள் சேதம் அடைய வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் மலையடிவாரத்தில் மான்கள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. இதனால் சாலையோரம் கூட்டம் கூட்டமாக புள்ளி மான்கள் துள்ளி விளையாடி மகிழ்ந்தன. இந்த ரம்யமான காட்சிகளை புகைப்படம் எடுத்து மகிழும் பொதுமக்கள் மான்களுக்கு உணவு பழங்கள் வழங்கி வருகின்றனர். கிரிவல பாதையில் வாகன போக்குவரத்து முடங்கியிருப்பதால் அமைதியான சூழல் ஏற்பட்டு உள்ளதால் கிரிவல பாதையில் மக்கள் நடமாட்டம் இல்லாததாலும் ஆயிரக்கணக்கான மான்கள் அச்சமின்றி மலையிலிருந்து கூட்டம் கூட்டமாக வருவது அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கூட்டம் கிரிவல பாதையில் உள்ள மான்களுக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் வனத்துறையினர் அடிக்கடி ரோந்து பணியில் செல்ல வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் ஊர்காவல்துறை சுருவில் கடற்கரையில் இறந்த நிலையில் திமிங்கலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இலங்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரசாயன பொருட்களை ஏற்றி வந்த கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் கப்பல் கடலில் மூழ்கியது. அதன் பிறகு கடல்வாழ் உயிரினங்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகிறது. முன்னதாக கடல் ஆமைகள், மனிதனின் நண்பனாக கருதப்படும் டால்பின் உள்ளிட்டவைகள் கரை ஒதுங்கிய நிலையில் திமிங்கலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியாறு சாலையில் உள்ள தாட்கோ காலனி பகுதியில் வசிக்கும் மதன் மற்றும் அவரது நண்பர்கள் சர்வதேச முகழ்நூல் நண்பர்கள் மூலம் கிடைத்து வரும் உதவியை கொண்டு பழைய பேருந்து நிலையம், தென்காசி சாலை, கோவில் வாசல், காந்தி சாலை, டிபி மில்ஸ் சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஆதரவற்றவர்கள், யாசகர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கு குடிநீர் பாட்டிலுடன் உணவு வழங்கி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட மாஞ்சா நூலால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டாலும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெங்கடேஸ்வரன் என்பவர் தனது தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பல்லாவரம் மேம்பாலத்துக்கு கீழ் சென்று கொண்டிருந்தபோது காற்றாடி விட பயன்படுத்திய மாஞ்சா நூல் அறுபட்டு அவர் கழுத்தில் பட்டு காயம் ஏற்பட்டுள்ளது. கழுத்து அறுபட்ட இளைஞர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தமிழக அரசு மாஞ்சா நூல் பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தாலும் காற்றாடி
துப்பாடிவிடும் நபர்கள் அதனை பயன்படுத்துவது வாடிக்கையாக உள்ளது. பெரும் அசம்பாவிதங்கள் நடைபெறும் முன்னர் இதுபோன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காவல் நிலைய முதல்நிலை காவலராக பணிபுரியும் இளவரசி நேற்று இரவு 12 மணி அளவில் பணி முடிந்து இடைக்கட்டு கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சின்ன வளையம் பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது 2 பேர் மதுபோதையில் சாலையின் நடுவில் நின்று லிப்ட் கேட்பது போல வாகனத்தை மறித்து நிறுத்தியுள்ளனர். வாகனத்தில் இருந்து இறங்கிய பெண் காவலர் நடு ரோட்டில் நின்று உதவி கேட்பதா என அவர்களிடம் கேட்டுள்ளார். போதையில் இருந்த அவர்கள் இளவரசியின் தலையில் அடித்து கையை பிடித்து கடித்துள்ளனர். பின்னர் தப்பி ஓட முயன்றபோது அருகில் இருந்தவர்கள் அவர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனியார் உணவகத்தின் பெயர் பலகை சரிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உட்பட 3 படுகாயமடைந்துள்ளனர். அதில் 1 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுமார் 1.5 டன் எடையுடன் கூடிய இரும்பினால் ஆன மிகப்பெரிய பெயர் பலகை அமைக்கப்பட்டிருந்ததால் பாரம் தாங்காமல் சரிந்ததும் இதில் அப்பகுதியில் சாலையோரம் காய்கறிகளை வைத்து வியாபாரம் செய்து வந்த செல்வராஜ், குஞ்சால் மற்றும் பொன்னம்மாள் ஆகிய 3 பெயர் பலகைக்கு அடியில் சிக்கிக் கொண்டதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி கிராமத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக 16 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செட்டிக்குறிச்சி கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற சின்ன செட்டிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களை மெதுவாக செல்ல கூறியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அரிவாள், கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தாக்கியதில் பெண்கள் உட்பட 10-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தணிக்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். வழக்கு பதிவு செய்யப்பட்ட 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 10 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. பாம்பன் அடுத்த மண்டபம் கடற்கரை சாலையில் காற்றின் வேகம் அதிகரித்த காரணத்தால் பழைய மின்கம்பம் ஒன்று 2 முறிந்து விழுந்ததில் அருகிலிருந்த வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது. அதன் அருகே நின்று கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு சிறுவன் ஒருவன் மின்கம்பம் முறியும் சத்தம் கேட்டதும் அங்கிருந்து நகர்ந்ததால் உயிர் தப்பினான் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து தடுப்பூசி தட்டுப்பாடு இருப்பதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்கும் 100,000+ மக்கள் ஏமாற்றத்துடன் செல்லும் நிலை தொடர்கிறது. மேலும் டோக்கன்கள் விநியோகிப்பதில் முறைகேடு நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிலர் 5 டோக்கன்கள் வரை பெற்று செல்வதாகவும் வார்டு உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் என அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 விலக்கி அவர்களிடம் பெண் காவலர் ரேணுகா பேச முற்பட்டுள்ளார். போதையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அபுதாகிர் பெண் காவலரை கன்னத்தில் அறிந்துள்ளார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ரேணுகாவை காவல் நிலையம் கூட்டி வந்தனர். பெண் காவலர் ரேணுகா அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அபுதாகிர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிங்கநல்லூர் பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த நபர் தேனியைச் சேர்ந்த ரமேஷ் என்பதும் ஆந்திர மாநிலம் சென்று 21 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வாங்கி வந்து கடத்தி வந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து கஞ்சாவை கைப்பற்றியும் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அரசு அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள் புனரமைக்கப்பட்டு புதிய மாணவர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார்.
அர்ச்சகர் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வருவதை பொறுத்து அடுத்த கட்டமாக கூடுதல் பள்ளிகள் தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார். இலங்கை மீன்வளத்துறையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அரசு சர்வதேச கடல் எல்லைக்கு அருகே இந்திய இலங்கை மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் இடங்களான கச்சத்தீவு, நெடுந்தீவு, நைனாதீவு பகுதிகளில் பழைய பேருந்து கூடுகளை கடல் பரப்பில் இறக்கி வருவதை கண்டித்தும் அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலால், சாலை வரி போன்றவைகளை நீக்கி மீனவர்களுக்கு உற்பத்தி விலையில் டீசல் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் ராசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசாரின் தீவிர தேடுதலில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் நரேஷ்குமார் கடத்திச் சென்று திருமணம் செய்து பாலியல் துன்புறுத்தல் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து நரேஷ்குமாரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் சார்பில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஊர்வலமாக நடந்து சென்று பேண்டு வாத்தியங்கள் இசைத்தும் விழிப்புணர்வு பாடல்களை பொதுமக்களை கவரும் வகையில் பாடி வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செய்து வருகின்றனர். கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் விழிப்புணர்வு பணியை செய்து வருவதாகவும் பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடி பகுதியில் மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் பேண்டு வாத்தியங்கள் இசைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலையில் அடையாளம் தெரியாத சிலர் தீ வைத்ததில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து வந்தவாசி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் மலை மீது தீ வைத்தவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூந்தமல்லி கிளை சிறையில் அந்தோணிகுமார் என்ற கைதி பீங்கானால் கை கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். திருட சென்ற இடத்தில் ஒருவரை கொலை செய்த வழக்கில் அந்தோணிகுமார் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்தோணிகுமாரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த சிறை வார்டன் அவரை மீட்டு உள்ளனர். தற்போது அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையை அடுத்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் போலீஸ் ஜீப் உட்பட 5 வாகனங்கள் அடித்து சூறையாடிய சம்பவத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஒரு சிறுவன் உட்பட 8 பேர் கொண்ட போதை கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னர் போலீசார் அவர்களை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி புறநகர பகுதியான சேதாரப்பட்டு ஏரிக்கரையில் கத்தியுடன் சுற்றிய 2 இளைஞர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடிகள் சுரேஷ் மற்றும் சுபாஷ் என்பதும் அவ்வழியே வருபவர்களிடம் கத்தியை காட்டி வழிபறியில் ஈடுபட இருந்ததும் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர். தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் ஆங்காங்கே நடைபெற்று வரும் தடுப்பு மற்றும் முகாம்களில் சில 100 தடுப்பு மருந்துகளை செலுத்தும் நிலையில் ஒவ்வொரு முகாமிலும் 1000-க்கும் மேற்பட்டோர் திரளும் நிலையில் பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் நிலையும் காணப்படுகிறது. தடுப்பூசி போட வந்தவர்களில் சிலர் தனி மனித இடைவெளியை காற்றில் பறக்கவிட்ட சம்பவமும் அரங்கேறியது.